அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு அழிவு பாதையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது என்பதற்கு சமீப காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சிகளாக இருக்கின்றன. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாது என்று சொல்லி ஒரு மனநோயாளி அறிவித்த அறிவிப்பின் காரணமாக மக்கள் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். சிரிப்பதற்காக சொல்லவில்லை, மனநோய் மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர்களுடைய புள்ளி விவரம் சொல்கின்றது. இந்த மாதிரி வந்துக்கிட்டு சமீப காலமாக இந்த ஒரு 15-16 நாளில் பெரிய அளவுக்கு பைத்தியம் பிடித்தவர்களாக பல பேர் வந்து புதிய மனநோயாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க என்று சொல்லி மனநல மருத்துவர்கள் வந்து புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு உருளைக்கிழங்கு வியாபாரி ஒருத்தர் 50-60 லட்சம் ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு கடைசியில் செல்லாதனோடனே ஃபுல்லாக வியாபாரம் படுத்து வேற வழி இல்லாமல் ஆள் மெண்டல் ஆகிட்டார். இதையே நினச்சி கடைசியில் அவங்களுடைய மனைவி வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் மனநோயாளியாக மாற்றிவிட்ட ஒரு பெருமை வந்து மனநோயாளி பிரதமரையே சேரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாடு போய் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு அவல நிலை ஏற்பட்டு விட்டது என்றால், இந்த 500-1000 ரூபா நோட்டு செல்லாது என்பதனுடைய தாக்கத்தினுடைய விளைவு, அதில் மக்கள் படக்கூடிய துன்பத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வெகுண்டெழுந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது. நேற்று வந்து அவர் பேசியிருக்கார். எப்படி அவர் வந்து அவருக்கு உண்டான பேரே என்ன? சைலண்ட் மோடு பிரதமர் தான் அவருக்கு பேரே. மன்மோகன் சிங்கினுடைய பேரே என்ன? சைலண்ட் மோடு. ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து சைலண்ட் மோடில் போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்களாம், மன்மோகன் சிங் மோடில் போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்து அவர் வந்து வாயை திறக்காத ஊமை என்று சொன்னார்கள். ஒரு ஊமையே வந்து வழிதாங்க முடியாமல் கத்துதுன்னா பார்த்துக்கிறீங்க. அப்போனா எந்த அளவிற்கு இந்த மோடி என்ற ஒரு கொடூரனுடைய கொடுமை நிகழ்ந்திருக்கின்றது. அழகாக எடுத்து சொல்லியிருக்கார் மன்மோகன் சிங், பட்டியலே போட்டிருக்கார். இது வந்து சட்டப்பூர்வமான கொள்ளடா நீ பண்ணது, அதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட சூறையாடல் இது. சட்டப்பூர்வமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு திட்டமிட்ட சூறையாடல் பண்ணியிருக்க, இது உன்னுடைய நிர்வாக தோல்வி. எல்லாமே பாதிப்பாகி அம்புட்டு ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. ஒருத்தவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை, ஒரு வியாபாரம் பண்ண முடியலை, எல்லாம் போய் மார்க்கெட்டில் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. எல்லாம் வந்து சுடுகாடு ஆகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தொழில்துறை நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் சுடுகாடு போல காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஆக்கி வைத்திருக்கின்றாய். கூட்டுறவு வங்கிகள் தான் கிராம மக்களுக்கு உண்டான தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. அந்த கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே முடங்கி போச்சுடா. உன்னால 50 நாளில் சரியாகுன்ற நீண்ட தூர பயணத்தினால சரியாகிவிடும் என்று சொல்கின்றாய். நீண்ட தூரம் பயணம் செய்யலாம். நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு எல்லாரும் உசுரோட இருக்கணுமே, எல்லாம் செத்து போயிடுவானே, செத்த பணத்துக்கு எப்படி நல்லது செய்வாய் என்று சொல்லி மன்மோகன் சிங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுதுன்னா இதுக்கு என்ன சொல்றாங்க? இது 50 நாள், இது ஒரு சின்ன வழி. சின்ன வழியை நம்ம தாங்கிக்கிட்டோம்னா பெரிய நன்மை கிடைக்குமா? எதிரா சின்ன வழி, ஒரு பிளேடை வச்சு மேலே கீறி விடுறது, கையில் கீறி விடுறது சின்ன வழின்னு சொல்லலாம். நீ கத்தி எடுத்து கழுத்தை எடுத்து தலையை தனியாக தூக்கிட்டு போயிட்ட இந்தியர்களுடைய தலையை, இது சின்ன வழியா? இது லேசான வழியா? சிந்திக்கணுமா இல்லையா? 65 பேர் உயிர் வந்திருக்கின்றார்கள். 65 பேர் உயிர் வந்திருக்கின்றார்கள் என்றால் சாதாரண வழியா இது? மோடியினுடைய அவன் உனக்கு குடும்பம் இல்லை, நீ பொண்டாடிய விட்டு ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நாட்டு மக்கள் குடும்பம் குடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவனை பத்தி நீ சிந்தித்தாயா? கிடையாது. அப்படி அழிந்து மக்கள் வந்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நமது பணத்தை நாம எடுக்கிறதுக்கு முடியல. அப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்குமா கேட்கிறார் மன்மோகன் சிங். கேட்டிருக்கார், நான் போட்ட பணத்தை, நான் டெபாசிட் பண்ண பணத்தை, என் பணத்தை நாம் போய் வரிசை எடுக்க முடியல. எனக்கு எவ்வளவு சொல்றாங்க, இன்னைக்கு 2000 ரூபா வாங்கிக்கோ, நாளைக்கு 4000 ரூபா வாங்கிக்கோ, உன்ட்டு என்ன பிச்சையா வாங்க வந்திருக்கோம் நாங்க? எங்க பணம்டா அது? நாங்க வேர்வை சிந்து உழைத்த பணம் அது. அந்த பணத்தை எடுக்க உனக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னா இது நாடா இது? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நாட்டை வந்து தள்ளிவிட்டு இருக்கின்றார் என்று பாத்துக்கிட்டீங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னா வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து விட்டது. புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது.